ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு புதுசாக ஒரு இடத்துல தான் தேனீ கூட்டத்தை பிடிக்க வந்திருக்கோம். அதை எப்படி நாம் பிடிச்சு அதை பெட்டியில் அடைக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக நீங்கள் பார்க்கலாம். நம்ம யூடியூப் சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்க, நம்ம சேனலில் நாம் பல இடங்களில் தேனீக்களை வித்தியாசமான முறைகளில் வந்து பிடித்து அதை பெட்டியில் அடைச்சிருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவாக அது இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நண்பர்கள் எல்லோரும் இப்படி ஒரு கிணத்து பாறையில் வந்து தேனி இருக்குது, அதை வாங்க நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. நாங்கள் சரியாக ஒரு 12 மணி இருக்கும் அந்த டைமில் வந்து அந்த இடத்துக்கு நாங்கள் கரெக்டாக போயிட்டோம். போய் பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து பக்கத்தில் ஒரு கிணறு ஆழப்படுத்துறதுக்காக அந்த கிணத்துல வந்து தோண்டின கல் எல்லாத்தையும் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய குவியல் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அந்த குவியலுக்கு மேலே வந்து கருவ மரம் நல்லா பட்டு போயிருந்த கருவ மரத்து மேலே நல்லா கொடிகள் எல்லாமே படர்ந்து போய் நல்லா ஒரு இன்னல் பகுதியாக இருந்துச்சு. அந்த நல்லல் பகுதியாக இருந்ததுனால அதுக்கு அடியில் வந்து தேனி வந்து பாறையில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில் தன்னோட கூட்டை வந்து அது கட்டி வச்சிருந்துச்சு. அந்த தேனீ கூட்டத்தை தான் நாம் இப்போ வந்து பிடிக்க போகிறோம். இப்போ நாம் அது மேலே இருந்த கல் பாறை எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றா நகற்றி தேனி இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் நாம் இப்போ வந்துட்டோம். அதனால் வந்து இப்போது நாம் வந்து ஸ்மோக்கர் வந்து பயன்படுத்துகிறோம். அந்த புகைப்பானை எதற்காக இந்த புகைப்பானை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் வந்து இந்த கல்லெல்லாம் நகற்றும்போது அது ரொம்பவே ஒரு மிகப்பெரிய அதிர்வை வந்து ஏற்படுத்தியிருக்கும். அதனால் அந்த கூட்டம் வந்து என்ன ஒரு நிலைமையில் இருக்கும் அப்படின்னா, யார் நம்ம கூட்டுக்கு பக்கத்தில் கையை கொண்டு வந்தாலோ எதுவும் வந்தாலும் அதை நாம் உடனடியே தாக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கோவத்தில் தான் அந்த கூடு இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வந்து புகைப்பானை வந்து நாம் வந்து பயன்படுத்தும் போது என்னாகும் அப்படின்னா, அந்த தேனீக்கள் கொஞ்சம் சாந்தமடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வேகமாக வந்து அது கொட்டாது, கொஞ்சம் வந்து பயந்து அது கூட்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நாம் வந்து ஸ்மோக்கரை பயன்படுத்துகிறோம். இப்போது நீங்கள் பார்க்கும்போதே எப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதாவது திடீர்னு சொல்லி அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த பாறைகள் வந்து அப்படியே உள்ளே சரிஞ்சு விழுந்துருச்சு. நல்ல வேளை நம்ம வந்து கையை அந்த இடத்துல அப்படியே வச்சுருந்ததுனால அந்த கையை அப்படியே உள்ளே வச்சுட்டு அந்த கூட்டினுடைய இடைவெளிக்குள்ளே எந்த ஒரு பாறையும் போகாத அளவுக்கு நாம் அதை அப்படியே தடுத்து நிறுத்திட்டோம். உள்ள ஒரு வேளை அந்த பாறை எல்லாமே சரிஞ்சு போயிருந்துச்சு அப்படின்னா, அந்த தேனீ கூட்டங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் கோவம் அடைஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா, பல தேனீக்கள் வந்து நசுங்கியிருக்கும். அந்த மாதிரி நசுங்கி அது எல்லாமே வந்து இறந்து போகிறதுனால தேனீ கூட்டம் வந்து ரொம்ப கோவம் அடைஞ்சி நம்மளை வந்து தாக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு இன்னொரு கொஷின் என்னென்னா, என்ன தேனீக்கள் வந்து உங்களை வந்து கொட்டாதா, ஏன் எங்களை மட்டும் கொட்டுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. தேனீக்கள் வந்து எல்லாரையுமே வந்து கொட்ட தான் செய்யும். அதை நம்ம கையாளுத விதத்தை பொறுத்து தான் அது வந்து நம்மளை கொட்டாமல் இருக்கும். அதாவது அதை கோவப்படுத்தாமல் நம்ம வந்து அதை கையாளும் போது கண்டிப்பாக அது வந்து கொட்டாது. இந்த மாதிரி நம்ம புதுசாக வந்து அது இயற்கையான வாழ்விடங்களில் இருந்து நம்ம அதை பெட்டிக்கு மாற்றும் பொழுது கண்டிப்பாக அந்த தேனீக்கள் வந்து கொஞ்சம் கோவமாக தான் இருக்கும். அப்படி கோவமாக இருக்கும் பொழுது அது கொஞ்ச நேரம் வந்து எப்படியும் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ தேன்கூடி எடுக்கும்பொழுது நம்மளை வந்து கொட்ட தான் ஆரம்பிக்கும். ஒரு 10-20 தேனீக்கள் நம்மளை கொட்டினதுக்கு அப்புறமா என்னாகும் அப்படின்னா, அது கொஞ்சம் நேரத்தில் வந்து இதுக்கப்புறம் நம்ம கொட்ட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு அது வந்துடும். அதனால் நாம் வந்து தேனீக்கள் கொட்டும் பொழுது பெரும்பாலும் நம்ம ஓடுவதோ அல்லது இன்னும் கொஞ்சம் கோபமும் அந்த தேனீக்களை நம்ம தாக்குதோ, அதுக்கு ஏதாவது ஒரு எதிர் அதை கோவப்படுத்தணும் அப்படின்னா அடுத்த தேனீக்கள் தொடர்ந்து வந்து நம்மளை தாக்கிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்மளை கொட்டும் பொழுது நம்ம அதை கொட்ட ஒரு 2-3 கொட்டை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, அது அதுக்கடுத்து கொட்டுறதுக்காக தொடர்ந்து கொட்டு வந்து அதை குறைச்சிக்கிட்டே வந்துடும். இப்போ வந்து நம்ம ஒரு வழியாக வந்து அந்த கூட்டை நெருங்கிட்டாலும் அந்த பாறைக்கு அடிப்பகுதியில் தான் அதனுடைய அறைகள் எல்லாத்தையுமே அது கெட்டி வச்சுருந்துச்சு. அதனால் நம்ம அந்த பாறையை வந்து தூக்குறதுக்காக சுற்றிலும் இருக்கக்கூடிய மற்ற எல்லா கல்களையும் நம்ம அப்புறப்படுத்தினா மட்டும்தான் அந்த தேனி கெட்டிருக்கக்கூடிய அந்த அறைகளை நாம் வந்து எளிமையாக எடுக்க முடியும். அப்படி நாம் அந்த அறைகளை எடுக்கும் பொழுது ரொம்பவே கவனமாக எடுக்கணும். ஏன் அப்படின்னா, அதை வந்து நாம் கசக்கிறவோ நசிக்கிறவோ கூடாது. அப்படி நம்ம நசுக்கி எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த தேனீக்கள் வந்து அந்த சட்டங்களில் வந்து உட்காராது. அந்த சட்டத்தில் நாம் உட்கார வைக்கணும் அப்படின்னா, அதனுடைய புழு அறைகளை அதில் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த தேனீக்கள் வந்து அந்த கூட்டில் வந்து பெட்டியில் வந்து உட்காரும். அப்படி நம்ம பெட்டியில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த தேனீக்களை நம்ம அடுத்து அந்த பெட்டியை விட்டு வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு சில படிநிலைகளை நம்ம தொடர்ந்து செஞ்சிட்டே வந்தோம் அப்படின்னா, அது அப்படி தொடர்ந்து அந்த பெட்டியிலேயே வந்து தங்கிரும். நாம் வந்து பல பேர் வந்து காசு கொடுத்து வந்து தேனீ பெட்டிகளை வாங்குவோம். அப்படி வாங்கும்போது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தேனீ பெட்டி வந்து பெரும்பாலும் அவங்க அறைகளை வந்து நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய
ஒரு தேனி பெட்டியில் வந்து 6 சட்டம் இருக்குது அப்படின்னா அதை 3 சட்டங்களாக ஒரு தேனி பெட்டியில் பிரித்து இந்த மாதிரி தான் அதை ப்ரீடிங் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கூடை 2 கூடை 3 கூடை அந்த மாதிரி சீசன் டைமில் அதை வந்து பிரித்து அதை வந்து சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் நாம் இந்த மாதிரி இடங்களில் பிடித்து நாம் பெட்டியில் வந்து அந்த அறைகளை வந்து வச்சு நாம் ஒரு தேனி கூட்டத்தை உருவாக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அறைகள் வந்து சேதம் அடைஞ்சிருக்கும். அப்படி சேதம் அடைஞ்சிருக்கிறதுனால நோய் தாக்குதலுக்கு வந்து அந்த அறைகள் உட்பற்றும். அதனால் தேனி வந்து அதனுடைய கூட்டத்தை வந்து கூட்டிகிட்டு வேறு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி நாம் அந்த தேனீக்கள் வந்து இந்த பெட்டியிலிருந்து கலைஞ்சு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நாம் வந்து ஒரு சின்ன வழிமுறையை மட்டும் பின்பற்றினாலே போதும். அதாவது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து எப்படி ஒரு பெரிய தேன் கூடை எடுத்தாலும் அதில் வந்து 6க்கும் மேலே வந்து அறைகள் இருந்தாலும் அதை நம்ம சேதமடையாமலே எடுத்தாலும் நாம் வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய பெட்டிகளில் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு 3 அல்லது 4 அறைகளை மட்டும்தான் நாம் பொருத்தணும். மீதி 2 ஃப்ரேம் வந்து எம்டியாக அப்படியே வந்து எந்த ஒரு அறைகளையும் கட்டாமல் நாம் வந்து வைக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம வைக்கிறதுனால இந்த தேனீக்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தேனீக்களுமே வந்து இங்கே வந்து 6க்கும் மேற்பட்ட அறைகளில் அது வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்கும். ஆனால் இப்போ நாம் புதுசாக வச்சுருக்கக்கூடிய பெட்டிகளில் வந்து ஒரு 4 ஃப்ரேமில் தான் அது எல்லாமே உட்கார வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அந்த மாதிரி அது நெருக்கமாக உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அது வந்து அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை எல்லாம் வேகமாக சரி செஞ்சு அந்த அறையை வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துடும். இதே நீங்கள் வந்து அந்த சட்டங்கள் 6 சட்டங்கள்லேயும் நீங்கள் பொருத்திருந்தீங்க அறைகளை, ஆனால் தேனீக்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 சட்டங்கள்லேயும் உட்காந்துட்டுருக்கும். அப்போ உட்காந்துட்ருக்கும்போது அந்த கூட்டிற்கு வந்து முறையான ஒரு பராமரிப்பு வந்து அந்த தேனீக்களால் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா இயற்கையான ஒரு வாழ்விடத்தில் அது வாழ்ந்துட்டுருக்கும் பொழுது அதனால் அந்த கூட்டை வந்து பராமரிக்க முடியும். நாம் வந்து அதை ஒரு இடத்தையும் நாம் மாற்றுறோம், அதனுடைய அமைப்பையும் நாம் மாற்றி அமைக்கும் பொழுது அந்த தேனீக்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த கூட்டை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வரதுனால நாம் இந்த ஒரு சின்ன வழிமுறையை வந்து நீங்கள் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்பற்றணும். இப்படி பின்பற்றுறதுனால என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூடு வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து கொஞ்சம் மெதுவான ஒரு வளர்ச்சி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதற்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். அப்படி வேகமாக வளர ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த கூட்டை வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் புதுசாக வந்து எம்டியாக விட்ட அந்த 2 ஃப்ரேம்லேயும் அது புது அறைகளை வந்து அருமையாக கட்டியிருக்கும். ஆனால் நாம் பழசு இங்கேருந்து நம்ம கொண்டு போன அறைகள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கருப்பாக வந்து கருப்படிக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரி கருப்பாக அந்த அறைகள் மாறிட்டு அப்படின்னா அந்த அறைகளை நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்புறப்படுத்திடணும். அப்படி அப்புறப்படுத்தினீங்க அப்படின்னா அந்த தேனீக்கள் வந்து கொஞ்ச நாளில் மறுபடியும் அந்த சட்டங்களில் அதனுடைய அறைகளை கட்ட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி எப்பொழுதுமே நீங்கள் வந்து இப்போ ஒரு தேனி பிடிச்சு கொண்டு போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து அறைகளை வந்து எப்பொழுதுமே வரிசையாக ஃப்ரேமில் இருக்கிற மாதிரி போடணும். நீங்கள் சில பேர் அந்த ஒரு தவறையும் பண்ணிடுவாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேமில் வந்து புழு அறை இருக்கும், அடுத்த ஃப்ரேமில் வந்து புழு அறை இல்லாமல் எம்டியாக போட்டிருப்பாங்க, அப்புறம் அடுத்த அறையில் புழு அறையை வச்சு போட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் புழு அறையை வந்து அதில் வைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து இடைவெளி இல்லாமல் வந்து நீங்கள் எல்லா ஃப்ரேம்லேயும் 4 ஃப்ரேம்லேயும் புழு அறையை வச்சு கட்டணும். அப்புறம் மீதி இருக்கக்கூடிய 2 ஃப்ரேமில் வந்து எம்டியாக வந்து நீங்கள் போடணும். இந்த மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த அறை வந்து வேகமாக வந்து டெவலப் ஆகி வந்துடும். இப்போ நம்ம ஒரு வழியாக பாறையில் இருக்கக்கூடிய எல்லா அறைகளையும் நாம் பிச்சு எடுத்துட்டோம். ஆனாலும் நமக்கு வந்து தேனீக்கள் எல்லாமே அதனுடைய பாறையில் இருந்து நம்மளுடைய பெட்டிக்கு வந்து அது போகாது. காரணம் என்ன அப்படின்னா ராணி தேனி. உங்களுக்கே நம்மளுடைய வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ராணி தேனியை மட்டும் பிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும், எல்லா தேனீக்களும் வந்து வேகமாக அது எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் நாம் ஒரு வாழை இலையில் எவ்வளவு தேன் அறைகளை நாம் எடுத்து வச்சுருக்கோம், அப்புறம் எவ்வளோ மகரந்த அறைகளை நாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏன் வந்து நாம் இப்படி எடுத்து வச்சுட்டு இப்போ கெட்டுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாறைகள் எல்லாமே எப்போ சரியும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த ஒரு சூழ்நிலை இருந்ததுனால நாம் வந்து வேகமாக எல்லா அறைகளையும் பிச்சு எடுத்துட்டோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அறையாக எடுத்து எடுத்து அதை வந்து கெட்டி பெட்டியில் வச்சதுக்கப்புறமா தான் அடுத்த அறையை எடுப்பாங்க. அந்த மாதிரியும் நாம் வந்து ஒவ்வொரு அறைகளையாக எடுத்ததுக்கு அப்புறமாவும் நாம் வந்து தேனீக்களை வந்து
கலைச்சி இந்த பெட்டிக்கு கொண்டு வரலாம். இந்த மாதிரி நாம் மொத்தமாக எல்லா அறைகளையும் எடுத்து முடித்ததுக்கு அப்புறமா நாம் தேனியை பிடிக்க போகும்போது சில சமயங்களில் என்னாகும் அப்படின்னா, பாறை இடைவெளி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ராணி தேனி வந்து அந்த இடைவெளி பகுதியுடைய அறைகள் இல்லாததுனால அது வேற எங்கேயோ அறை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அது ஊந்து போயிட்டே இருக்கும். அதனால் எல்லா தேனீக்களும் அதை பின்தொடர்ந்து அப்படியே பாறைக்குள்ளே போயிடும். அதனால தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு அறைகளையும் நம்ம எடுத்து எடுத்து கெட்டினதுக்கப்புறமா டக்குன்னு அந்த பாறையை அப்படியே வந்து திருப்பிட்டோம் அப்படின்னா அந்த ராணி தேனியை பிடிச்சிடலாம். அதனால தான் பல பேர் வந்து அந்த ஒரு வழிமுறையை பின்பற்றுவாங்க. ஆனால் நாம் ஏன் வந்து எல்லாரையும் பிச்சு எடுத்ததுக்கப்புறமா ராணி தேனியை பிடிக்க போகிறோம் அப்படின்னா, அந்த பாறைக்கு கீழே வந்து அந்த ராணி தேனி போகிறதுக்கு வந்து எந்த ஒரு இடமும் இல்லை. அது வந்து அந்த பாறைக்குள்ளேயே தான் சுற்றிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, வேகமாக முதல்ல எல்லா அறைகளையும் பிச்சு எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா இப்போ வந்து அந்த அறைகள் எல்லாத்தையுமே நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பெட்டியில் உள்ள சட்டங்களில் பொருத்திட்டோம். பொருத்தினதுக்கப்புறமா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ தேனீக்களை வந்து அங்கே இருந்து இங்கே கொண்டுட்டு வரோம். ஏன் அப்படி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதிகப்படியான தேனீக்கள் வந்து ஒரே இடத்துல கூட்டமாக குவிஞ்சு இருக்கும் பொழுது அதில் நாம் வந்து ராணி தேனியை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நாம் வந்து அங்கே இருந்து கொஞ்சமாக தேனீக்கள் கூட்டத்தை வந்து நாம் குறைக்கணும். அப்படி குறைச்சி கொண்டு வரும் பொழுது அதில் வந்து நமக்கு ராணி தேனியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எளிமையான ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு உருவாயிரும். இப்போ நாம் வந்து இப்போ என்ன தான் நீங்கள் வந்து ராணி தேனியை பிடிக்காமல் எல்லா தேனீக்களையும் நீங்கள் அள்ளி இந்த பெட்டியில் போட்டாலும் அந்த தேனீக்கள் எல்லாமே அந்த பெட்டிக்குள்ளே இருக்காது, எல்லாமே வெளியில் பறக்க ஆரம்பிச்சிரும். ராணி தேனி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தேட ஆரம்பிச்சிரும். இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த பாறையை வந்து திருப்பிட்டோம். இப்போ அந்த பாறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு எந்த ஒரு அறையுமே இல்லாமல் நாம் அதை எல்லாத்தையுமே பிச்சு எடுத்துட்டோம். இப்போ நாம் இதில் வந்து ராணி தேனியை வந்து பிடிச்சி பெட்டியில் வச்சிட்டோம். அந்த வீடியோ வந்து எடுக்க முடியல. அது வந்து இப்போ உங்களுக்கு பெட்டிக்குள்ளே தான் இப்போ ராணி தேனியை வந்து நாம் கொண்டு வந்துருக்கக்கூடிய ஒரு குயின் பாக்ஸில் வந்து குயினை வந்து அடைச்சி அந்த குயினை வந்து இப்போ பெட்டிக்குள்ளே வச்சுருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, அந்த இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து அந்த ஒரு குயினை அடைச்சி வைக்கக்கூடிய ஒரு பாக்ஸ். அதாவது இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபேனோட ரெகுலேட்டர் பாக்ஸு தான். எதுக்காக இந்த பாக்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக ராணி தேனி வந்து வெளியில் வர முடியாது அந்த ஓட்ட வழியோடி, ஆனால் மற்ற வேலைக்கார தேனீக்கள் எல்லாமே அந்த ஓட்ட வழியோடி அந்த பாக்ஸுக்குள்ளே போகவும் முடியும் வெளியே வரவும் முடியும். அந்த மாதிரி அதனுடைய இடைவெளி வந்து நமக்கு இருந்ததுனால அந்த பாக்ஸை நாங்கள் வந்து நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அதை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தீப்பெட்டியில் ஓட்டை போட்டு யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் வேறு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பல பேர் வந்து இந்த பெருங்காய டப்பாவெல்லாம் யூஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதை நீங்கள் பண்ணவே கூடாது. ஏன்னா பெருங்காய டப்பா வந்து எப்படி ஒரு வாசனை வரும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதை நீங்கள் என்ன தான் கழுவுனாலும் அதனுடைய வாசனை வெளியே போகாது. அந்த மாதிரி டப்பாவை தயவு செஞ்சு நீங்கள் பயன்படுத்தாமல் இந்த மாதிரி நமக்கு இயற்கையாகவே வந்து நம்ம பயன்படுத்தி தூரப்படக்கூடிய பொருட்கள்லேருந்து நாம் ஒரு குயின் பாக்ஸை நம்ம உருவாக்கியிருக்கோம். அதில் தான் அந்த குயினை பிடிச்சி நாம் அடைச்சி இப்போ பெட்டிக்கில் வச்சதுக்கப்புறமா நாம் வந்து இன்னும் வந்து தேனீக்களை வந்து நீங்கள் ஸ்மோக்கரை பயன்படுத்தியோ அல்லது வந்து வாயை வச்சு நம்ம ஊதி அந்த தேனீக்களை நாம் கலைக்கலாம். அந்த தேனீக்கள் எல்லாமே வந்து பறந்து அப்படியே மேலே வந்து ஒரு வட்டம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி அந்த தேனீக்கள் எல்லாமே வட்டம் அடிக்கும் பொழுதே அதனுடைய ஒரு தகவல் பரிமாற்றம் வந்து ராணி வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து அது எல்லாத்துக்குமே சொல்லிடும். அப்படி சொன்னதுக்கப்புறமா எல்லாமே வேகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ராணி எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து இறங்க ஆரம்பிச்சிரும். இப்போ நீங்கள் பறந்துட்டுருக்க தேனி எல்லாமே அந்த கூட்டை சுற்றி தான் ரவுண்டாக சுற்றிகிட்டே இருக்கும். அதனால் எல்லா தேனீக்களும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பெட்டிக்குள்ளே இறங்கிரும். இந்த மாதிரி பெட்டிக்குள்ளே இறங்கினதுக்கப்புறமா அந்த தேனீ பெட்டியை வந்து நம்ம உடனடியாக நம்ம இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதை வந்து இரவு நேரங்களில் தான் நாம் வந்து நம்ம இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும்பொழுது நாம் எல்லா தேனீக்களையும் இழப்பின்றி நம்ம இடத்துக்கு நாம் கொண்டு போக முடியும். நாம் அடுத்த வீடியோவில் இன்னும் நாம் ஒரு வித்தியாசமான இடத்துலேருந்து தேனீக்களை பிடிச்சி நாம் பெட்டியில் அடைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்க. ரொம்ப நன்றி.